ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தோசை வீடியோ போட்டிருந்தேன் நான். அது நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. அதனால் எந்தெந்த குவான்டிட்டியில் நீங்கள் அரிசி சேர்ப்பீங்க இட்லிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன் நான். அதாவது இது வந்து நம்ம ரேஷன் கடையில் போகிற அரிசி தாங்க. பாருங்கள், பழசம் மறக்கக்கூடாதுல, இதுதான் ஒரு காலம் நமக்கெல்லாம் கை கொடுத்துச்சு. அதனால் எப்போயும் நான் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுவேன். இந்த உலக்கில் ஒரு உலக்கு அரைப்படி கணக்கு தான் நான் போடுவேன் இட்லிக்கு எப்போயுமே. அதையே தோசைக்கும் வச்சுக்குவேன். தோசைக்கெல்லாம் தனியாக நாட்ட மாட்டேன். எடுத்துக்கிட்டேன் இந்த இருக்குல்ல, இது கூட. இது இட்லி அரிசி. இட்லி அரிசியில் இட்லிக்கு போகிறதா பெருமை நினைக்கிறாங்க, அப்படி இல்லை. ரேஷன் அரிசி எவ்வளோ கூட நம்ம உடம்புக்கு சேர்க்கவும் நல்லது. அது ரைஸ் மில்லை விட்டு எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க இட்லி அரிசிலலாம். இது கூட கொஞ்சம் பச்சை அரிசி. இட்லி அரிசி கொஞ்சம் இந்த வரங்க ஒரு கை பச்சை அரிசி, அவ்வளோதான். இதுவும் ரேஷனில் போட்ட அரிசி தான். ஓகேவா? இது கூட உளுந்து. வெந்தயம் வந்து ஒரு கொஞ்சம் ரெண்டு அஞ்சு விரலை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வெந்தயம் தனியாக தான் ஊற போடணும். உளுந்து வந்து இது வந்து 150 உளுந்து பிடிக்கும். 150 உளுந்து வாங்கினோம்னா, 150 கிராம் வாங்கினோம்னா கொஞ்சம் இந்த இவ்வளோ மிச்சம் இருக்கும். இப்போ நான் போட போகிறது அரைப்படிக்கு இவ்வளோ தான் போட போகிறேன். அப்போ ஒரு 100 வருமா பார்த்துங்க. போட்டுட்டு இதையும் ஒரு தடவை கழுவினா போதும். எப்பயுமே உளுந்த வந்து ரெண்டு தடவை மூணு தடவை ரொம்ப அழுத்து எழுத்து கழுவக்கூடாது. ஒரு தடவை, ஏன்னா அது காலெல்லாம் போட்டு மிதிப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் ஒரு தடவை மட்டும் இதை கழுவிட்டு தண்ணி ஊற்றிடணும். இதை லைட்டாக ஒரு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ரெண்டையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. காலையில் ஆட்டினோன்னா நைட்டே ஒரு தடவை கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுணும். மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு விட்ருங்க. அதுலேயே ஊறிடும் அது நல்லா. மாவு ஆட்டும் போதும் இந்த வெந்தயத்தை ஃபஸ்ட்டு போட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் உளுந்து போட்டு ஆட்டினோம்னா வெந்தயம் நல்லா நசுங்கி நல்லா பொத்து பொத்துன்னு வரும். நல்லா அந்த நேரம் உளுந்தையும் போட்டு ஆட்டும்போது உளுந்து நல்லா பொங்கி வரும், ரைட்டா? அதே மாதிரி அரிசியை வந்து நல்லா முதல்ல ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டுற நேரம் நல்லா ஒரு 10 தடவை வச்சு நல்லா கழுவிடணும். அது உப்பு தண்ணில் கழுவினோம்னா இன்னும் ஆன்சர் கலர் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? இதுதான் இட்லிக்கும் இதே தான் வச்சுக்கிறேன். நான் தோசைக்கும் இதே தான் யூஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சம் தண்ணி கலந்து தோசைக்கு நான் இதே மாவை யூஸ் பண்ணிக்குவேன். ஆக ரேஷன் அரிசி இட்லி தான், ரேஷன் அரிசி தான். ஓகேவா? இட்லி அரிசியில் இட்லி போடுறது பெருமை இல்லை. ரேஷன் அரிசி தான் உடம்புக்கு நல்லது. ஓகே.